ஹலோ மக்கள், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த டே நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி மீனை வந்து அப்படியே கட் பண்ணி வந்து ஃப்ரை பண்ணாமல் அப்படியே முழுசாகவே ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாகவே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி மீனில் நம்மளே வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். என்னோட மைண்ட் ஃபுல்லாகவே இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் ஓடிட்டே இருந்தது. மீன் க்ளீன் பண்ண கையோட மசாலாவுமே மீனுக்கு வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாவுமே இப்போ வந்து ரெடி பண்ணிட்டேன். குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மீன் எல்லாமே கொஞ்சம் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ணுற மீன் மட்டும் எடுத்து மசாலா கடை வச்சுக்கலாம். கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி முழுசாக செஞ்சு கொடுக்கும்போது என்னோடய குட்டீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. முள்ளெல்லாம் வந்து ஈஸியாக அவங்களே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. மீனுக்கு மசாலா எல்லாமே பரட்டி வச்சுட்டு அப்படியே கையோட பார்த்திங்கன்னா குழம்பு சாப்பாடு எல்லாமே வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் ஊறி இருக்கலையே அதில் வந்து பிடிச்சிருக்கும். ஒரு 30 ஒரு 45 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பொரிக்கும் போது உள் சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும். மீன் பொறிக்கிற டைமுக்குள்ளே கிச்சனை வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மீன் பொறிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதா பண்ணுறோம். இன்றைக்கி வந்து செல்ஃபிலேருந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பாக்ஸில் இருக்க திங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் வந்து மாற்றி வச்சுட்டு பாக்ஸ் வந்து க்ளீன் பண்ணி காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி மீன் பொறிச்ச அன்னைக்கு மட்டும் க்ளீன் பண்ணாமல் வாரத்துக்கு ஒரு 2-3 டைம் ஈர டவல் வச்சு இந்த மாதிரி செவர் எல்லாமே நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். கிச்சன் எல்லாமே நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன்.
இன்றைக்கான க்ளீனிங் ஒர்க் எல்லாமே நம்ம வீட்டில் ரொம்பவே சூப்பராக வந்து முடிஞ்சது. இன்றைக்கி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.